Greet you all in the sweet and loving name of our Lord Jesus Christ. இனிமையும் ஆசீர்வதிக்கப்பட்டதான ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் மறுபடியும் நாங்கள் உங்களுக்கு எங்கள் வாழ்த்துகளை நாங்கள் தெரிவித்துக் கொள்கிறோம். We are very glad and grateful to you for coming for these Bible studies. இந்த வேத பாடத்துக்கு நீங்கள் வருகை தந்தது நிமித்தமாக நாங்கள் சந்தோஷம் அடைகிறோம். Let me tell you, I am very much excited about these Bible studies. நான் ஒரு காரியத்தை உங்களுக்கு சொல்லட்டும், இந்த வேத பாடத்தை குறித்து உண்மையாகவே நான் வியப்புள்ள ஒரு ஆளாகவே இருக்கிறேன். Let me tell you about my personal testimony. Most of the time whenever I am asked to preach, the sermon is a burden to me in my heart. நான் என்னுடைய தனிப்பட்ட சாட்சியை நான் உங்கள் மத்தியில் பகிர்ந்து கொள்ளட்டும். நான் இவ்விதமாக பிரசங்கிக்கப்படும்படி சொல்லப்படுகிற வேதமெல்லாம் எனக்கு பிரசங்கம் என்று சொன்ன உடனே அது என்னுடைய உள்ளத்துக்குள் ஒரு பெரிய பாரமாக தோன்றுவதுண்டு. Till I finish the sermon, it will be a burden in my heart. அந்த பிரசங்கம் முடிக்கும் வரைக்கும் அது என் உள்ளத்துக்குள் பாரமாகவே இருப்பது. But these Bible studies are an exception. ஆனால் இந்த வேத பாடங்களோ அதுக்கு விதி விளக்காக இருக்கிறது. I am excited about these Bible studies. இந்த வேத பாடங்களை குறித்து நான் உண்மையாகவே வியக்கிறேன். Because of one main reason is the subject. என்றால் இதனுடைய ஒரு முக்கியமான காரியம் என்ன தெரியுமா? இந்த வேத பாடத்தினுடைய தலைப்பு அல்லது கருத்து தான். As you know, the subject is the glorious church. இந்த வேத பாடங்களுடைய தலைப்பு மகிமை உள்ளதான சபை. I would like you to know little bit about the glorious waiting for the glorious church. இந்த மகிமையான சபைக்காக காத்திருக்கிறதான மகிமை குறித்து கொஞ்சம் கூட நான் உங்களுக்கு சொல்லும்படி நான் வாஞ்சிக்கிறேன். That will really excite you. அது உண்மையாகவே உங்களுக்கும் ஆச்சரியப்படத்தக்க விதத்தில் இருக்கும். Let me tell you, I am excited to preach this. நான் இருந்து பிரசங்கிக்க இன்னும் வியப்பும் ஆச்சரியம் உள்ள ஒரு ஆளாக இருக்கிறேன்னு சொல்லட்டும். Think about that eternity. That is something far more glorious and joyous than we can imagine or think. ஏனென்றால் அந்த நித்தியத்தை குறித்து யோசிக்கும் போதே நாம் நினைப்பதற்கும் யோசிப்பதற்கும் அதிகமாகவே அது அதிகமான மிகுந்த மகிமை உள்ளதாக காணப்படுகிறது. Now first, of course, I cannot, human words cannot express all the glories of eternity. மனுஷ வார்த்தை இந்த மகிமையான நித்தியத்தை வர்ணிக்கவே முடியாது. பட் வாட் எவர் லிட்டில் விதின் மை லிட்டில் வொகாபுலரி அண்ட் தி கிரேஸ் காட் ஹஸ் கிவன், லெட் மீ ஷேர் அபவுட் வாட் இஸ் தட் க்ளோரியஸ் இட்டர்னிட்டி வெயிட்டிங் ஃபார் தி க்ளோரியஸ் சர்ச். எனக்கு அருளப்பட்டிருக்கிற இந்த கொஞ்ச வாக்கினாலும், எனக்கு அருளப்பட்டிருக்கிற அந்த கிருபையினாலும் இந்த மகிமையான சபை இன்னதென்று நான் உங்களுக்கு கொஞ்சம் சொல்லட்டும். நோ நோ, வாட் இஸ் தி க்ளோரியஸ் இட்டர்னிட்டி ஃபார் தி க்ளோரியஸ் சர்ச். இந்த மகிமையான சபைக்காக என்ன மகிமையான நித்தியம் வைக்கப்பட்டிருக்கிறது நான் சொல்லட்டும். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல், இட்டர்னிட்டி, சம் பீப்புள் ஆர் கன்ஃபியூஸ்ட் அபவுட் இட்டர்னிட்டி. முதலாவது நித்தியம் என்ற உடனே சில ஜனங்கள் அதை குறித்து குழப்பமுடையவர்களாக இருக்கிறார்கள். You think, how can so many years you see the same angel, same garden there and same Jesus and same glorified saints, after some time you will be bored, isn't it? இத்தனை ஆண்டு காலங்களா அதே தேவதூதன், அதே இயேசு, அதே மகிமையடைந்த பரிசுத்தவான்கள், அதே தோட்டம், இதையே பார்த்துக் கொண்டிருப்பது எந்த விதத்திலும் அப்படியே சலித்து போகாதா என்று நாம் யோசிக்கிறது. Beloved ones, that is not the case of eternity. பிரியமானவர்களே, நித்தியம் என்கிற விஷயத்துக்கு வரும்போது அது அப்படியே அல்ல. Kindly listen carefully, then it will really excite you to know the glories in eternity or in heaven for saints. பரிசுத்தவான்களுக்காக ஆயத்தமாக்கப்பட்டிருக்கிறதான மகிமையுள்ளதான இந்த நித்தியத்தை குறித்து தயவுசெய்து கவனமாக இதை கவனித்து பாருங்கள். First of all, in eternity there is no past, there is no future. முதலாவது நித்தியம் என்று சொல்லும் போது அதில் இறந்த காலமும் கிடையாது, வருங்காலமும் கிடையாது. இட் இஸ் அண்ட் எவர் பிரசன்ட் நவ். அது எப்பொழுதும் என்றென்றும் அப்படி இருக்கிற வண்ணமாகவே, அதாவது நிகழ்காலமாகவே இருக்கும். நவ் வி ஆர் லிவிங் இன் எ டிஃபரண்ட் குளோப், தேர்ஃபோர் வி டோன்ட் அண்டர்ஸ்டாண்ட் வாட் இஸ் தட் இட்டர்னிட்டி தட் எவர் பிரசன்ட் நவ். நாம் இப்பொழுது வித்தியாசமான ஒரு கோலத்திலே குடிகொண்டிருக்கிறபடியால் இனி இருக்கிறதான நித்தியம் எப்படிப்பட்ட விதத்தில் இருக்கும் என்று நாமோ அறியாதவர்களாக இருக்கிறோம். இட்டர்னிட்டி தேர் இஸ் நோ, இன் ஹெவன் தேர் இஸ் நோ பாஸ்ட் and there is no future. நித்தியம் அந்த பரலோகத்திலே இறந்த காலம் என்றும் இல்லை, வருங்காலம் என்றும் இல்லை. It is always ever present now. அது எப்பொழுதுமே அது இருக்கிற வண்ணமாக இப்பொழுது என்று சொல்லக்கூடிய நிகழ்காலமாக இருக்கிறது. In other words, in heaven the time stops. மறு வார்த்தையில் சொல்ல வேண்டும் என்றால்,
பரலோகம் என்று வரும்போது நேரம் கடிகாரம் நின்று விடுகிறது. Why? Because we are in this human body, we cannot comprehend all the deep, glorious things of eternity. ஏனென்றால் இந்த மனித சரீரத்தில் இருந்தவர்களாக இந்த மகிமையான தேவனுடைய ஆழமான காரியங்கள் நித்தியத்தை குறித்து இப்பொழுது நான் விளங்கிக் கொள்ள அவ்வளவுத்தையும் இயலாது. சப்போஸ் ஐ டை நவ், உதாரணமா இப்ப நான் மரிக்கிறேன்னு வச்சுக்கோங்க, and by the grace of God I go to the presence of God, தேவனுடைய கிருபையால் தேவனுடைய சமூகத்துக்கு சன்னிதானத்துக்கு நான் போகிறேன், then what happens? அப்பொழுது என்ன நடக்கிறது? That very moment time stops for me. அந்த க்ஷணத்திலே என்னை குறித்து இருக்கிறதான நேரம் காலம் முடிவடைகிறது. By the grace of God, when I see the beloved face of Jesus, தேவனுடைய கிருபையினாலே அந்த அன்பான இயேசுவின் முகத்தை நான் தரிசிக்கும் போது, in one sense all eternity I will be looking at the face of Jesus. The more I look, the more I get excited, and the more I get over excited. ஒரு விதத்தில் நான் சொல்ல வேண்டும் என்றால், நான் எந்த அளவுக்கு இயேசுவின் முகத்தை பார்த்து 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 கொண்டே இருக்கிறேனோ அந்த அளவுக்கு எனக்கு ஆச்சரியமும் வியப்பும் மகிழ்ச்சியும் பெருகிக்கொண்டே இருக்கும். Even millions and millions of years or ages will be like a one split second in eternity in heaven. லட்சம் லட்சங்கள் இப்படிப்பட்டதான வருஷங்கள் கூட நித்தியம் என்று வரும்போது ஒரு க்ஷணத்தில் மாய்ந்து போகிற வினாடி போல இருக்கும். It will be so exciting and joyful. அவ்வளவு அது ஆச்சரியமும் சந்தோஷம் நிறைந்த ஒன்றாக இருக்கும். Let me tell you, suppose you are hearing a sermon. ஒரு காரியம் நான் சொல்லட்டும், உதாரணமா இப்ப நீங்க பிரசங்கம் கேட்டுட்டு இருக்கீங்க. If it is a boring sermon, what happens? அது ரொம்ப உங்களுக்கு விருப்பமே இல்லாத ரொம்ப ஒரு ஒரு பிரசங்கமா இருந்தா, all the time you will be looking at the watch and looking at the preacher, when is this man going to finish? இப்ப பார்த்தாலும் உங்க கடிகாரத்தையும் அந்த பிரசங்கியாருடைய முகத்தையும் பார்த்துட்டே இருப்பீங்க, எப்பத்தான் முடியுமோன்னு காத்துட்டு இருப்பீங்க. Suppose it is a very enjoyable sermon. உதாரணமா அது ரொம்ப சந்தோஷம் மகிழ்ச்சி ஊட்டக்கூடிய ஒரு பிரசங்கமா இருந்தா, really delight and enjoy every word. நீங்க ஒவ்வொரு வார்த்தையும் கேட்டு கேட்டு அவ்வளவு சந்தோஷம் பிரியமா மகிழ்ச்சி அடைவீங்க. You won't look at the watch. You don't have time to look at the watch. கடிகாரத்தை பார்க்கவே மாட்டீங்க, ஏன்னா கடிகாரத்தை பார்க்கறது உங்களுக்கு நேரமே இருக்கா. When the sermon is about to finish, you will be wishing, the preacher will preach little more time. பிரசங்கம் முடிவடைய நேரம் வந்தபோது இந்த பிரசங்கியார் இன்னும் கூட கொஞ்சம் பிரசங்கிக்கலாமே அப்படி ஒரு வாஞ்சம் இருக்கும். You will feel that 2-hour sermon like 2 minutes or 10 minutes. ரெண்டு மணி நேர பிரசங்கம் அது ஏதோ 2 நிமிஷத்துல 10 நிமிஷத்துல முடிஞ்ச மாதிரி உங்களுக்கு தெரியும். If you hear a boring sermon for 10 minutes, உதாரணமா போர் அடிக்கிற ஒரு பிரசங்கத்தை கேட்டா 10 நிமிஷத்தை கேட்டா, you find every minute is really stressful. ஒவ்வொரு நிமிஷமும் அவ்வளவு கஷ்டம் போல உங்களுக்கு இருக்கும். So I just want to share about eternity. நான் நித்தியத்தை குறித்து உங்களோடு பகிர்ந்து கொள்ளும்படி only little time, because there are some glorious truths as God gives grace I want to present to you tonight. மகிமையான சத்தியங்கள் நமக்கு கர்த்தர் கொடுத்திருக்கிறார். கர்த்தருக்கு பிரியமானால் அதை கூட இந்த ராத்திரி வேளையில் உங்களோடு பகிர்ந்து கொள்ள முடியும் வாசிக்கிறேன். Suppose you see one second the glorious face of Jesus. ஒரு க்ஷணம் இயேசுவின் மகிமையான அந்த முகத்தை நீங்கள் தரிசிப்பீர்கள். By the grace of God, in 1959 I saw the face of Jesus. நான் அதுக்குள்ளாக ஒரு காரியத்தை சொல்லிக் கொள்ளட்டும், 1959 நான் இயேசுவின் முகத்தை நானும் தரிசித்தேன். That was the night Jesus changed my life. அந்த ராத்திரி வேளையில் என் இயேசு என் வாழ்க்கையை மாற்றினார். Although it is over 40 years ago, still it is like just not yesterday, few minutes ago I saw the face of Jesus. அது 40 வருஷத்துக்கு முன்பாக நடந்த ஒரு சம்பவமாக இருந்தால் கூட, ஏதோ நேற்றுக்கு ஏதோ இப்பொழுது நடந்த ஒரு சம்பவம் போல அப்படி புதுசா இருக்கு. Because it is so fresh, it is so reviving, it is so inspiring. இன்றால அவ்வளவு புத்தம் புதிதாக உற்சாகம் முட்டக்கூடியதாக ஆர்வம் முட்டக்கூடியதாக ஊக்கம் முட்டியதாக இருக்கிறது. So when the glorious church will be taken to the glorious eternity, மகிமையான சபை மகிமையான இடத்துக்கு எடுத்துக்கொள்ளப்படும் போது, you know what is going to happen? அங்க நடக்க போறது என்னன்னு உங்களுக்கு தெரியுமா? When time stops, நேரம் நின்று விடும்போது, that means that suppose the first second you went to heaven, உதாரணமா அந்த பரலோகத்துக்கு போன அந்த முதல் சனத்துல, that first second will be exciting, isn't it? அந்த முதல் வினாடி ரொம்ப பரவசம் மூட்டக்கூடியதா இருக்கும். Everything will be exciting. எதை பார்த்தாலும் உங்களுக்கு அது ரொம்ப பரவசம் மூட்டக்கூடியதா. That excitement of that split second will remain forever. Then you just imagine அந்த பரவசம் மூட்டக்கூடியதான அந்த கடந்து போகிற அந்த வினாடி
என்றென்றும் எப்பொழுது அப்படியே உங்களோட கூட அப்படியே இருக்கும் என்று நீங்க யோசித்து பாருங்க. By the way, when I say split second within that time only I see the face of Jesus, then to see the holy angel, then the glorified saints, then to see the tree of life, the garden of God, and then you may say it will take few minutes. நீ எப்படி நானு இப்படி ஒரு சன கடந்து போகிற அந்த வினாடின்னு சொல்லும்போது அந்த வினாடியில இயேசுவின் முகத்தை பார்த்துட்டு பிற்பாடு தேவதூருடைய முகத்தை பார்த்து பரிசுத்தவான்கள் மகிமையடைந்தவர்களை பார்த்துட்டு தோட்டத்தை பார்த்துட்டு இப்படி இதெல்லாம் பார்த்துட்டு போறதுக்கு இன்னும் நிமிஷங்கள் பிடிக்கும் நீங்க நினைக்கலாம். No, eternity is not like that. இல்ல நித்தியம் அப்படி அல்ல. While you are seeing the face of Jesus, இயேசுவின் முகத்தை காணும் போதே you are seeing everything else also. நீங்கள் மற்றெல்லாம் பார்த்து கொண்டுதான் இருப்பீர்கள். Is it not wonderful? அது ஆச்சரியமா இல்லையா? While you are seeing the most beautiful face of Jesus, மிகவும் அழகான அந்த இயேசுவின் முகத்தை பார்க்கும்போது தானே, in the same moment, அந்த அதே க்ஷணத்தில், you see all the beauties of heaven the same moment. பரலோகத்தினுடைய எல்லா வனப்புகளையும் அழகுகளையும் அந்த க்ஷணத்திலே பார்ப்பீர்கள். Now we have only two eyes. நமக்கு இப்போ ரெண்டு கண்ணு மாத்திரம் தான். So we can see only very limited things. நமக்கு மிகவும் கொஞ்ச காரியங்களை மாத்திரம் தான் பார்க்க முடியும். But in eternity, even in the Bible, we read about some of the beasts or the living creatures in the Bible. நித்தியத்தை குறித்து வாசிக்கும் போது மற்ற வேதாகமத்தில் இருக்கிறதான ஜீவன்களை குறித்து படிக்கும் போது, some of them are told that they have eyes all over. அந்த ஜீவன்களை குறித்து சொல்லும்போது அவைகளுக்கு நான்கு பக்கங்களிலும் அவருக்கு கண்கள் என்று சொல்லப்பட்டிருக்கு. ஆவிக்குரிய பிரகாரமாய் சொல்லும் போது it will be that while we are saying seeing the most beautiful face of Jesus, all the beautiful things the same moment, the same time, with the same eyes we are seeing. Is it not wonderful? மிகவும் அழகான அந்த இயேசுவின் முகத்தை தரிசிக்கிற அந்த க்ஷணத்தில் தானே பரலோகத்தில் இருக்கிறதான மிகவும் அழகான எல்லா காரியத்தையும் ஒரே அந்த க்ஷணத்தில் அந்த எல்லாவற்றையும் நாம் தரிசிப்போம் என்றால் அது மிகவும் வியப்பூட்டக்கூடிய ஆச்சரியமான காரியம் அல்லதான் அல்லவோ? இன் அமெரிக்கா வி ஹேட் எ ஃபேத் ஹோம் கேர்ள் கால்ட் கார்லெட். அமெரிக்காவில் விசுவாச வீட்டில் வளர்கிற ஒரு சிறுபிடி சிறுமி இருந்தால் அவருடைய பெயர் கார்லெட். ஷி வாஸ் தி டாட்டர் ஆஃப் brother Pastor Carland, who came here few years ago to minister. சில வருடங்களுக்கு முன்பாக இங்கு உதவி செய்யும்படியாக வந்ததான பாஸ்டர் கார்லண்ட் அவர்களுடைய மகளாக அவள் இருக்கிறாள். It pleased the Lord to take her when she was 13 years old. இவள் இந்த சிறுமி 13 வயதாக இருந்தபோது இவளை பரலோகத்துக்கு எடுத்துச் செல்வது ஆண்டவருக்கு பிரியமாக இருந்தது. She started composing so many beautiful songs and poems about heaven. இவள் பரலோகத்தை குறித்து அநேக கருத்துகளையும் பாடல்களையும் அவள் ஏற்ற ஆரம்பித்தாள். God gave beautiful visions and some of them she wrote down and some others wrote down. தேவன் சில அழகான தரிசனங்களை எல்லாம் கொடுத்தார். சிலவற்றை இவள் எழுதினால் மற்றவர்களும் எழுதினார்கள். I have no time to share everything. Just let me tell one vision that she had. எல்லாவற்றையும் சொல்வதற்கு எனக்கு நேரம் இல்லை. ஆனாலும் அந்த தரிசனங்களில் ஒன்றை மாத்திரம் உங்களுக்கு பகிர்ந்து கொள்ளட்டும். இவள் மரிப்பதற்கு முன்பாக பரலோகம் திறக்கப்பட்டது. She was she saw Father in seated on the throne. Pida and the singhasathil veettirupadhaga ivul kandaal. By the way, father means that she only could see light on the throne. Naan pida endru chenna udane and the singhasathil and the velicham and the prabhai ivul kandaal. And father was seated on the throne. Pida singhasathil veettirundar. And father was dancing also in front. அவளுக்கு முன்பாக அதே நேரத்தில் அந்த பிதாவானவர் நடனம் பண்ணுவதாகவும் she told I don't know how it is, father is seated on the throne but in the meantime he is dancing there. இவள் சொல்கிறாள், அது எப்படி என்று எனக்கு புரிய முடியவில்லை, இந்த பிதா சிங்காசனத்தில் வீற்றிருக்கிறார் அதே அந்த நேரத்தில் எனக்கு முன்பாக நடனமும் பண்ணுகிறார். Jesus was singing. இயேசு பாடிக்கொண்டிருந்தார். But his mouth was closed. அவருடைய வாயோ அடைத்திருந்தது. She told I don't know how can I explain it. அது எப்படி தான சொல்றது எனக்கே தெரியல. Of course in eternity it is not the mouth singing, it is the life singing. நித்தியம் என்று வரும்போது வாய் பாடுகிறதல்ல, நம்முடைய வாழ்க்கை ஜீவியவே பாடும். When the glorious church taken up to that glorious New Jerusalem and Zion, மகிமை அடைந்த சபை மகிமையான புதிய எருசலேம் சியோனுக்கு எடுத்துக் கொள்ளப்படும் போது, you know what is going to happen? அங்கு நடக்க போகிறது என்ன உங்களுக்கு தெரியுமா? As the word of God says, in the presence of God there is fullness of joy. கர்த்தருடைய வசனம் சொல்கிற பிரகாரமாக தேவனுடைய சமூகத்தில் பரிபூரண ஆனந்தம் சந்தோஷம் உண்டு. What does that mean? அதன் அர்த்தம் என்ன? When we reach
That city of God, New Jerusalem and Zion. தேவனுடைய நகரமாகிய புதிய எருசலேம் சியோனை போய் நாம் அடையும் போது our eyes will be delighted. நம்முடைய கண்கள் ரொம்ப சந்தோஷமா இருக்கும். We will see the glorious face of Jesus. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் மகிமையான முகத்தை நாம் காண்போம். We will see the glorified saints. மகிமை அடைந்த பரிசுத்தவான்களை நாம் காண்போம். We will see glittering glorious white clad angels. வெள்ளை வெள்ளையா வெள்ளை வஸ்திரம் வெள்ளை வெண்ணிறங்கள் இருக்கிறதான தேவதூதர்களுடைய அந்த பிரபையை நாம் காண்போம். We will see all the beautiful sceneries in that heaven will be like a garden of God. அந்த பரலோகம் தேவனுடைய தோட்டமாக இருக்கும். அங்க இருக்கிறதான மிகவும் அருமையான அழகான காட்சிகளை நாம் காண்போம். Our eyes will be delighted. நம்முடைய கண்கள் அவ்வளவு சந்தோஷமா இருக்கும். Our ears will be delighted. நம்முடைய காதுகள் அவ்வளவு சந்தோஷமா இருக்கும். Most sweet and melodious music we will be hearing. மிகவும் இனிமையானதும் விருப்பமான இசையை நாம் கேட்போம். A music we have never heard, such melodious sweet music. ஒரு காலம் நாம் கேட்டிராத இனிமையும் அவ்வளவு நல்ல இசையை நாம் கேட்போம். That will delight our ears. அது நம்முடைய காதுகளுக்கு சந்தோஷத்தை ஊட்டும். And our tongue will be delighted. நம்முடைய நாவும் சந்தோஷமடையும். We will be delighting in the Lord and praising and tasting the love of God. நாம் கர்த்தருக்குள்ளே சந்தோஷப்பட்டு தேவனுடைய அன்பை ருசித்து ருசித்து மகிழ் கொண்டாடுவோம். We will be singing there. நாம் அங்கே பாடுவோம். By the way, in heaven there will be no one who cannot sing there. பரலோகத்தில் அந்த ஒன்று சொல்லட்டும், அங்கு பரலோகத்தில் பாட்டு பாடாதவர் ஒருவரும் இல்லை. Our tongues will be rejoicing. நம்முடைய நாவுகள் சந்தோஷப்படும். Not only by singing the most delicious fruit of the tree of life, we will be enjoying there. பாடுவதன் மூலமாய் மாத்திரமல்ல, அங்கிருக்கிறதான அவ்வளவு ருசிமிக்க நல்ல அந்த கனிகளினாலே நாம் அங்கு சந்தோஷம் அடைவோம். In the meantime, our nose will be enjoying. இதுக்குள்ளாக நம்முடைய மூக்குக்குள்ள சந்தோஷப்படும். Most fragrant most blessed fragrance will be in heaven. அவ்வளவு ஆசீர்வதிக்கப்பட்ட சுகந்த வாசனை அந்த பரலோகத்தில் இருக்கும். You cannot compare with the fragrance and the good smell on this earth with what is in heaven. இந்த பூமியில் இருக்கிற நறுமணங்கள் வாசனை பொருட்கள் இவைகளை வைத்துக் கொண்டு பரலோகத்தில் இருக்கிற அந்த சுகந்த வாசனை நீங்கள் ஒப்பிடவே முடியாது. In the meantime, our mind will be enjoying. அந்த நேரத்தில் தானே நம்முடைய மனதும் கூட அவ்வளவு சந்தோஷப்படும். Knowing that this is going to be forever and ever and ever. இது என்றென்றும் எப்பொழுதும் சதா காலங்கள் இருப்பதென்று உணர்ந்து every part of our body, soul and spirit will be enjoying heaven. நம்முடைய ஆத்மா நம்முடைய சரீரத்தின் ஒவ்வொரு பங்கும் பாவும் அது சந்தோஷப்பட்டுக் கொண்டிருக்கும். Our feet will be walking in the transparent gold. நம்முடைய பாதங்கள் அவ்வளவு பழுங்கி போன்றிருக்கிறதான அந்த பசும் பொன்னிலே நடக்கும். It is not like the yellow gold on this earth. இந்த பூமியில் இருக்கிறதான மஞ்சள் கலர்ல இருக்கிற அந்த தங்கம் போல அல்ல. It is transparent gold. அது பழுங்கி கொப்பான பொன். And this answers to some people who outsiders, they ask us, why you Pentecostal people don't wear any ornaments? இத கேட்டேனே வெளிய இருக்கிறவங்களுக்கு ஒரு கேள்வி வரும், ஏன் பெந்தகோஸ்த ஜனங்கள் அணி ஆபரணங்களை போடுறதே கிடையாது? We are sure by the grace of God we are going to walk on the most blessed, most precious transparent gold. தேவனுடைய கிருபையினாலே மிகவும் விலையேறப்பட்டதும் பளிங்கு கொப்பானது இருக்கிறதான அப்படிப்பட்டதான பொன்னிலேயே நாங்கள் நடக்க போகிறோம் என்கிற நிச்சயம் உறுதி எங்களுக்கு உண்டு. சப்போஸ் யூ ஆர் வாக்கிங் ஆன் திஸ் கான்கிரீட் ஸ்ட்ரீட். உதாரணமா இந்த கான்கிரீட் போட்டதான சிமெண்ட் தரையில நீங்க சாலையில நடக்கிறீங்கன்னு சொல்லுங்க. Some of you will take some of the concrete and put it here and put it around here, that concrete. உங்கள சிலர் அப்படி நடந்து போகும்போது அங்க இருக்கிறதான இந்த சிமெண்ட்ல கொஞ்சம் எடுத்து இங்க காதலையும் இங்க கழுத்துலயும் அப்படி போட்டுக்கிட்டு and one piece of concrete you put here also. ஒரு சின்ன அந்த சிமெண்ட் கான்கிரீட் எடுத்து இந்த மூக்களையும் போட்டுட்டா what will the people say? ஜனங்க என்ன சொல்லுவாங்க? Definitely she is mad. நிச்சயம் இது பைத்தியம் அப்படி சொல்லுவாங்க. We are going to walk on the street of gold. நாம் பொத்தள வீதியில் நடக்க போகிறோம். If we are going to take that little gold on which we are going to walk, if we put here and here and there, it's madness, isn't it? நடக்க போகிற அந்த தரையில் இருக்க அந்த பொண்ணை எடுத்து மூக்களையும் காதலையும் கழுத்திலையும் போட்டு விட்டா அது பைத்தியம் தானே? They call us that we are mad, but
truly who are mad according to the word of God, you decide. ஜனங்கள் நம்மை பார்த்து பைத்தியம் சொல்றாங்க, ஆனா கர்த்தருடைய வார்த்தை வசனத்திலிருந்து யார் பைத்தியம் என்று நீங்களே நிர்ணயித்துக் கொள்ளுங்கள். We had a pastor called Pastor Philip Chandrapillai. Pastor Philip Chandrapillai என்கிற ஒரு பாஸ்டர் அவர் நம்மிடத்தில் இருந்தார். One of our believers was working as a supervisor in a mental asylum. மனநிலை காப்பகத்தில் ஒரு சூப்பர்வைசராக ஒரு விசுவாசிகள் ஒருவர் பணியாற்றி வந்தார். பாஸ்டர் வாஸ் இன்வைட்டட் டு கம் டு விசிட் தட் பிரதர். அப்பொழுது இந்த பிரதர் இந்த பாஸ்டர் வந்து சந்திக்கும்படியாக அழைக்கப்பட்டிருந்தார். அண்ட் தென் தி பிரதர் சூப்பர்வைசர் ஷோட் அரவுண்ட் தி மெண்டல் அசைலம் ஆல்சோ. மனநிலை காப்பகத்தில் இருக்கிற எல்லா பகுதிகளையும் இந்த சகோதரன் பாஸ்டர் அவர்களை எடுத்துக்கொண்டு சுற்றி காமித்தார். சோ many mad people were kept inside and they were taken care of. மனநிலை பாதிக்கப்பட்டவர்களாக பைத்தியக்காரர்களாக இருக்கிறவர்கள் எத்தனை பேர் உள்ளே இருந்தார்கள். Finally the pastor was leaving the place and going. கடைசியாக பாஸ்டர் அந்த இடத்தை விட்டு விட்டு போக முடியாக இருந்தார். Then all of those mad people came to the window. There was bar there. They all started laughing. இப்படி பைத்தியமாகுள்ள அடைக்கப்பட்டவர்கள் எல்லாரும் ஜன்னல் பக்கத்துல வந்து எல்லா கைதட்டி சிரிக்க ஆரம்பிச்சாங்க. So Pastor Philip was puzzled. Pastor Philip Chandrapillai அவர்களுக்கு இதை குறித்து வியந்தா. He asked the supervisor. அவர் அந்த சூப்பர்வைசர் பிரதரை பார்த்து Why are they all laughing? இவங்க ஏன் சிரிக்கிறாங்கன்னு கேட்டார். Then confidentially Pastor Philip told in the ears, they Pastor, they think you are mad. அப்போ இந்த பிரதரா இருந்தார் இந்த சூப்பர்வைசர் பிரதர், அவர் மெதுவா பாஸ்டர் கிட்ட காதல சொன்னா, பாஸ்டர் இவங்க எல்லாம் நீங்க தான் பைத்தியம் நினைச்சிட்டு இருக்காங்க பாஸ்டர் சொன்னாங்க. This is the state of this world. இந்த உலகத்தின் நிலவரம் இதுதான். They think that we are mad. அவர்கள் நினைக்கிறார்கள் நாங்கள் பைத்தியக்காரர்கள். The word of God decide who is really mad. கர்த்தருடைய வேதம் யார் பைத்தியம் என்று நிர்ணயிக்கட்டும். The Bible says that people those who make the world upside down have come. வேதம் சொல்கிறது உலகத்தை தலைகீழாக்குகிறவர்கள் இங்கே வந்திருக்கிறார்கள். About the children of God, the Christians, it is written, those who put the world upside down have come. இதோ உலகத்தை கலக்குறவர்கள் இங்கே வந்திருக்கிறார்கள், உலகத்தை தலைகீழாக்குகிறவர்கள் இங்கே வந்திருக்கிறார்கள் என்று கிறிஸ்தவர்களை குறித்து இந்த தேவனுடைய பிள்ளைகளை குறித்து சொல்லப்பட்டிருக்கிறது. Suppose all the people are standing upside down. உதாரணமா எல்லாருமே தலைகீழா நிக்கிறாங்க. And Brother Manasseh is only standing right side up. Brother Manasseh மாத்திரம் நேரா நிக்கிறார். Then what the whole, suppose all of you are, if you are standing upside down, உதாரணமா உங்களை எடுத்துக்கோங்க, நீங்க எல்லாரும் தலைகீழா நிக்கிறீங்க. And only one person standing right side up. ஒரு ஆள் மாத்திரம் இப்ப நேரா நிக்கிறாரு. What will you say? நீங்க என்ன சொல்லுவீங்க? Brother Manasseh is standing upside down. ஐயோ Brother Manasseh தலைகீழா நிக்கிறாரு சொல்லுவீங்க. But truly who is standing upside down? So that is what the word of God says. The people, those who make the world upside down have come. இதோ உலகத்தை தலைகீழாக்குறவர்கள் இங்கே வந்திருக்கிறார்கள் என்று வேதமும் இப்படியே உரைக்கிறது. And as we come back to our glorious church, which is an exciting subject. நம்முடைய வேதபாடமாகிய மகிமையுள்ளதான சபை என்கிறதான இந்த பகுதிக்கு வரும்போது இது நிச்சயமாகவே வியப்பூட்ட ஒன்றாக நமக்கு இருக்கிறது. All eternity, it will be every, although there's no time, the joy and the grace and the blessings will be abounding there. பிரியமானவர்களே, அந்த முழு நித்தியம் என்று சொல்லும்போது தேவனுடைய சந்தோஷம் கிருபை அந்த சந்தோஷம் எல்லாம் அது அப்படியே பெருகிக்கொண்டே இருக்கும். Listen, in heaven, in New Jerusalem and Zion, even millions and millions of ages will appear as one split second. இந்த நித்தியம் என்று சொல்லும்போது இந்த புதிய எருசலேம் சியோனில் நாம் அந்த ஒரு எத்தனையோ லட்சாலட்ச வருஷங்கள் ஒரு சனத்தில் கடந்து போகிற வினாடி போல இருக்கும். And hell it will be the just the opposite. ஆனா நரகம் என்று வரும்போது அது அப்படியே எதிர்மதமாக இருக்கும். The excruciating pain and the suffering there will be one second of suffering will appear a billion years of suffering. தாங்கொன்னாத வேதனையும் கஷ்டமும் ஒரு கணம் படுகிற அந்த பாடு எத்தனையோ லட்சாலட்ச வருஷங்கள் பாடு படுகிறது போல இருக்குமா. One second of suffering will be so intense. One second of suffering will appear as if 10 million years of suffering. ஒரு கணம் அந்த பாடு கஷ்டம் என்று சொல்லும்போது 100 லட்சம் வருஷங்கள் கடந்து போறது போல அது இருக்குமா. ஜஸ்ட் லைக் நியூ ஜெருசலேம் அண்ட் சயன், ஜஸ்ட் தி ஆப்போசிட் வில் பி ஹெல். புதிய எருசலேம் சியோன் வரும்போது அதிலிருந்து நரகத்துக்கு வந்து வருவோம் என்றால் இதிலிருந்து அது எதிர்பக்கமாகத்தான் அது இருக்கும். லைக் ஆல் தி ஃபுல்னஸ் ஆஃப் ஜாய் இஸ் இன் ஹெவன் ஃபார் செயின்ட்ஸ்,
same way, all the fullness of torment and suffering for sinners and backsliders in hell. இந்த பரலோகத்தில் பரிசுத்தவான்களுக்கு எல்லாம் அது சந்தோஷம் மகிழ்ச்சி ஊட்டக்கூடிய பரிபூர்ணமாக இருக்கும்போது, நரகத்திலே பாவிகளுக்கும் பின்மாற்றக்காரர்களுக்கும் அது பரிபூர்ணமான துக்கம் வேதனையும் கஷ்டமாக இருக்கும். In hell, the demons will be pouring the fiery liquid through the throat. நரகத்திலே பிசாசு சாத்தான் வந்து அந்த அக்னி தழலை அது பிளம்பை அது வாயில் அப்படியே ஊற்றுவான். The same time will be hearing all the yelling and shouting of the tormented souls that will be tormenting the same time the ears. அதே நேரத்தில் உபத்திரவப்பட்டு வேதனைப்பட்டு கஷ்டப்படுகிற ஆத்துமாக்களுடைய கூக்குரல் அந்த காதுகளில் வந்து அப்படி துளைத்துக் கொண்டிருக்குமா? இந்த சத்தமே அவ்வளவு ஒரு அவ்வளவு சத்தமாய் ஒரு கூக்குரலா இருக்குமா? The same time eyes will be affected with all the ugly demons. Everything is dark, smoky, and everything is terrifying things seeing. The eyes will be tormented. அதே நேரத்தில் கண்கள் மிகவும் இருள் சூழ்ந்ததும் புகை காடும் அவ்வளவு அவலட்சணமான எல்லா விதமான அசுத்தமான காரியங்களால் அவ்வளவு பாதிக்கப்பட்டு கண்கள் அவ்வளவாய் கஷ்டப்படுமா? Nostrils will be tormented with the sulfur and brimstone, the terrible smell of those things. இந்த மூக்கு துளைகள் துவாரங்கள் அக்னியும் கந்தகத்தினாலே அவ்வளவு கதிகமாக கஷ்டப்பட்டு அவ்வளவு கதிகமான அவ்வளவு துர்நாற்றத்தினாலே வேதனைப்படுமா? The whole body will be in the liquid fire burning. முழு சரீரமும் அக்னி பிளவுக்குள் இருந்து அப்படியே எரிந்து கொண்டே அப்படியே இருக்குமா? Like in heaven, saints will be, every part of body, soul and spirit will be enjoying. Same way in hell, every part of the body, spirit and soul will be tormented eternally. பரலோகத்திலே பரிசுத்தவான்கள் ஆவி ஆத்மா சரீரத்திலே அவர்கள் அவ்வளவு சந்தோஷமாய் மகிழ்ச்சியா இருக்கிறது போல, நரகத்திலே இருக்கிறதால இந்த ஆத்மாக்களோ தங்களுடைய ஆவி ஆத்மாவிலே அவ்வளவு வேதனை கஷ்டத்துக்குள்ளே அவர்கள் கிடப்பார்கள். We must know both aspects so that with fear and trembling we will be able to perfect our holiness. பயத்தோடு நடுக்கத்தோடு நம்முடைய ரட்சிப்பை பூர்ணப்படுத்தும்படியாக இரண்டு பகுதிகளின் அம்சங்களை நாம் கவனிக்க வேண்டியது நமக்கு அவசியமே. These days, beloved ones, we must know these glorious truths and we should enter into that experience if we are not entered. பிரியமானவர்களே, இந்த நாட்களில் மகிமையான சத்தியத்தை சபை குறித்து அறிந்து இந்த மகிமையான அனுபவத்துக்குள் நாம் பிரவேசிக்க வேண்டியது நமக்கு இருக்கிறது. Yesterday we started studying about the seven temples in the Bible. வேதாகமத்தில் இருக்கிற ஏழு ஆலயங்களை குறித்து நேற்றைக்கு நாம் படிக்க ஆரம்பித்தோம். First, the tabernacle of Moses, which is called the temple of God. முதலாவது தேவனுடைய ஆலயம் என்று அழைக்கப்படுகிறதான மோசேயின் ஆசரிப்பு கூடாரம். Then Solomon's temple. அடுத்தபடி சாலமோனின் ஆலயம். Then செருபாபேல்ஸ் temple. அடுத்து செருபாபேலின் ஆலயம். Then ஹெரோட்ஸ் temple. அடுத்தபடி ஏரோதின் ஆலயம். Then tribulation temple. அடுத்து உபத்திரவ காலத்து ஆலயம். Millennial temple. அடுத்து ஆயிர வருஷ அரசாட்சியின் ஆலயம். Then the glorious church, the eternal temple. அடுத்து மகிமையான சபை நித்தியமான ஆலயம். Also this temple, the glorious church, comes after Herod's temple. ஏரோதினுடைய ஆலயத்துக்கு பிற்பாடு இந்த மகிமையுள்ளதான ஆலயம் சபை வந்தால் கூட, the glorious church is going to remain forever. All others will be all finished. இந்த மகிமையுள்ளதான சபை என்றென்றுமாய் நிலைத்து நிற்க போகிறது, மற்ற எல்லாம் அப்படி முடிந்துவிடும். Out of the seven temples, six are visible and one is invisible. இந்த ஏழு ஆலயங்களில் ஆறு ஆலயங்கள் காணக்கூடியதாக இருக்கிறது, ஒன்று மாத்திரம் காணப்படாததாக இருக்கிறது. The glorious church, that is the invisible temple of God. மகிமையான சபை இதுவே தேவனுடைய அதிர்ஷ்டமான ஆலயமாக இருக்கிறது. Therefore, that is going to be the eternal temple. ஆகவே இதுதான் நித்தியமான ஆலயமாக இருக்க போகிறது. Because the Bible says that which is seen is temporal and that which is not seen is eternal. காணக்கூடியவைகள் அநித்தியமானவைகள், காணப்படாதவைகள் எவைகளோ அவைகளே நித்தியமானவைகள் என்று வேதம் விவிலியம் உரைக்கிறது. All the other temples will be seen. மற்ற எல்லா ஆலயங்களும் காணக்கூடியதாக இருக்கும். All these six temples glory in a way reflected
in this seventh one, the glorious church. இந்த ஆறு ஆலயங்களில் சொல்லப்பட்டதான இவைகள் இருக்கிறதான தனித்துவம் வாய்ந்த மகிமை, இந்த மகிமையுள்ளதான சபை என்கிறதான இந்த ஆலயத்துக்குள் ஒரு விதத்தில் அது பிரதிபலிக்கக்கூடியதாக இருக்கும். By the way, the fifth one, the tribulation temple, will not have any glory because that will belong to Antichrist. இந்த உபத்திரவ காலத்தில் இருக்கிறதான இந்த ஆலயம் என்று சொல்லும் போது இதற்குள் எந்த மகிமையும் இருக்கிறது இருக்காது. ஏனென்றால் இது அந்திகிறிஸ்துவனுடைய ஆலயமாக இருக்கும். All other temples will have some glory. மற்ற ஆலயங்களை எடுக்கும்போது அவைகளுக்கு இருக்கக்கூடிய கொஞ்சம் மகிமை உண்டு. Glorious church is the fullness of the glory of God. ஆனால் மகிமை உள்ளதான சபை என்று சொல்லும்போது தேவனுடைய மகிமையின் பரிபூர்ணமாக அமைந்திருக்கும். Now listen another truth. Two temples cannot be at the same time. மற்றொரு உண்மையை நான் உங்களுக்கு சொல்லட்டும், இரண்டு ஆலயங்கள் ஒரே நேரத்தில் இருக்க முடியாது. After Moses tabernacle only, Solomon's temple was built. மோசேயுடைய ஆசிரிப்பு கூடாரம் அந்த ஆலயத்துக்கு பிற்பாடுதான் சாலமோனுடைய ஆலயம் எழும்பிற்று. After that was destroyed only Zerubbabel's temple. அது அழிக்கப்பட்ட பிற்பாடுதான் செருபாபேலின் ஆலயம் எழும்பிற்று. After that was destroyed only Herod's temple. அது அழிக்கப்பட்ட பிற்பாடுதான் ஏரோதின் ஆலயம் எழும்பிற்று. And afterwards Jesus came. அதுக்கு பிற்பாடு ஆண்டவராக இயேசு வந்தார். Then only the glorious church, the present church, came into existence. அப்பொழுது மாத்திரமே இந்த மகிமையுள்ளதான இந்த தற்காலத்தில் இருக்கிற சபை அது உருவாகி இருக்கிறது. This glorious church started on the day of Pentecost. இந்த மகிமையுள்ளதான சபை பெந்தேகோஸ்தே என்கிற நாளில் உருவாயிற்று. Before this temple started, இந்த ஆலயம் உருவாகுற பிறப்பதற்கு முன்பாக, what happened to Herod's temple? ஏரோதின் ஆலயத்துக்கு நடந்தது என்ன? Few days before that, சில நாட்களுக்கு முன்பாக, on the day that Jesus died, ஆண்டவராகிய இயேசு அவர் மரித்ததான அந்த நேரத்தில், that veil that is for the most holy place torn from upside down. மகாபரிசுத்த ஸ்தலத்துக்குள் அங்கே இருந்து தொங்கப்பட்டிருந்ததான அது இடையே பிரிக்கப்பட்டிருந்ததான திருச்சிலை மேலிருந்து கீழே கிழிந்தது. Although the temple literally remained, that tearing that temple, that veil showed that God had rejected that temple. அந்த ஆலயம் அப்படியே பிற்பாடு இருந்தால் கூட அந்த திருச்சிலை கிழிந்ததான அந்த சம்பவம் இந்த ஆலயத்தை தேவன் அப்புறப்படுத்தி விட்டார் என்று எடுத்துக்கொள்ளப்படுகிறது. So after that temple was finished, then the glorious temple or the glorious church came into existence. அந்த ஆலயம் இவ்விதமாக முடிவடைந்த பிற்பாடு மகிமையுள்ளதான ஆலயமாக மகிமையுள்ள சபை அது எழும்பிற்று. Afterwards the tribulation temple. அதற்கு பிற்பாடு உபத்திரவ காலத்தில் இருக்கிற ஆலயம் இருக்கும். In fact, you might have heard already that already Jews have collected so much of material to build a temple in Jerusalem. எருசலேமிலே ஆலயத்தை கட்டும்படியாக ஏராளம் பொருட்களை இந்த யூதர்கள் சமகரித்திருக்கிறார்கள் என்று ஏற்கனவே நீங்கள் இந்த உண்மையை கேள்விப்பட்டிருப்பீர்கள் என்று நினைக்கிறேன். According to the word of God, after the rapture, after the glorious church is raptured, then only they will be able to build that temple that will be called the tribulation temple. கர்த்தருடைய சபை எடுத்துக்கொள்ளப்பட்ட பிற்பாடுதான் கர்த்தருடைய வசனத்தின்படி பார்க்கும்போது இந்த யூதர்கள் இந்த ஆலயத்தை இவர்கள் கட்டுவார்கள். இது உபத்திரவ காலத்தில் இருக்கிறதான ஆலயமாக இருக்கும். As they have collected materials and about to build, that shows, look up, lift up, your redemption draweth near. இந்த பொருட்களை எல்லாம் ஆலயத்தை கட்டுபடியாக சேமித்து இவர்கள் இவ்விதமாக ஆலயத்தை கட்ட இவர்கள் தயாராக இருக்கிறதால இந்த நிலவரத்தை பார்க்கும்போது நீங்கள் மேலே நோக்கி பார்த்து உங்களுடைய தலையை உயர்த்துங்கள், காலம் சமீபமாயிற்று என்பது நமக்கு வெளிப்படுத்துகிறது. We have no time to mention about all the seven temples. ஏழு ஆலயங்களை குறித்து விவரமாக சொல்வதற்கு நமக்கு சமயமே இல்லை. Few important things we want to emphasize tonight. ஆயினும் சில முக்கியமான கருத்துக்களை மாத்திரம் இந்த ராத்திரி வேளையில் நாங்கள் வலியுறுத்தும்படி வாஞ்சிக்கிறோம். This grace period is the most blessed time, beloved ones. பிரியமானவர்களே, இந்த கிருபையின் காலம் மிகவும் ஆசீர்வதிக்கப்பட்ட ஒரு காலமாக நமக்கு இருக்கிறது. Better than all the time of the past, right from the time of Adam. ஆதாமுடைய அந்த காலம் துவங்கி இருக்கிற முந்தின எல்லா காலத்தை காட்டிலும் இந்த கிருபையின் காலம் மிகவும் ஆசீர்வதிக்கப்பட்ட காலமாக இருக்கிறது. It, God planned that we may be born in the period of grace. இந்த கிருபையின் காலத்தில் நாம் பிறக்க வேண்டும் என்று தேவன் நம்மை குறித்து திட்டம் வைத்திருப்பார் என்றார். God planned that we may be the part of the glorious church. இந்த மகிமையான சபையில் நாம் ஒரு பங்கமாக இருக்க வேண்டும் என்று தேவன் திட்டம் வைத்திருக்கிறார் என்றார். If we have one second of the glimpse of the glory of eternity,
All the sufferings of all life will be nothing, beloved ones. பிரியமானவர்களே, அந்த நித்தியத்தில் இருக்கிறதான ஒரு க்ஷணத்தில் ஒரு நாடியில் மாய்ந்து போகிறதான அந்த க்ஷணத்துக்கு இருக்கிற அந்த மகிமை நாம் பார்க்கும்போது எல்லா பாடுகளும் ஒன்றில்லாமல் போய்விடும். Let us see few minutes about the glories of the Solomon's temple. சாலமோனுடைய ஆலயத்தை குறித்த மகிமை குறித்து சில காரியங்களை நான் உங்களுக்கு பகிர்ந்து கொள்ளட்டும். Solomon's temple was much more glorious than the tabernacle of Moses. சாலமோனுடைய ஆலயம் என்று சொல்லும்போது மோசேயினுடைய ஆசரிப்பு கூடாரத்தை காட்டிலும் அது மகிமை கூடினதாக இருந்தது. For example, Moses tabernacle had only one candlestick, but Solomon's had 10. உதாரணமாக இந்த மோசேயினுடைய ஆசரிப்பு கூடாரத்தில் ஒரு குத்து விளக்கு இருந்தது, ஆனால் சாலமோனுடைய ஆலயத்தில் 10 குத்து விளக்கு இருந்தன. Moses tabernacle had only one sobriquet table, but Solomon's had 10. இந்த ஆசரிப்பு கூடார மோசேயினுடைய இந்த ஆலயத்துக்குள் ஒரு சமூகத்தப்ப மேஜை இருந்தது, ஆனால் சாலமோனுடைய ஆலயத்துக்குள் 10 இருந்தன. But so that showed a greater glory in one sense than of Moses temple. மோசேயினுடைய ஆலயத்தை காட்டிலும் இந்த ஆசரிப்பு கூடாரத்தை காட்டிலும் அதிகமான மகிமை உள்ளதாக இது நமக்கு காட்டுகிறது. As I told you, beloved ones, when all the glories of all other 6 temples or rather 5 temples put together, the glory of the glorious church is much greater. ஆனால் நான் ஏற்கனவே சொன்னது போல திரும்பமாக சொல்கிறேன், மற்ற இந்த 5 ஆலயங்கள் இருக்கிறதால எல்லா மகிமையும் ஒன்றாக சேர்த்து வைப்போம் என்றாலும் இந்த மகிமையுள்ளதான சபையாக இந்த ஆலயத்தினுடைய மகிமை இவை எல்லாவற்றை காட்டிலும் பெரிதாக இருக்கும். Let us see some of the glorious truths about Solomon's temple. சாலமோனின் ஆலயத்தை குறித்திருக்கிறதான சில மகிமையான சத்தியங்களை நான் உங்களுக்கு சொல்லட்டும். David collected in abundance gold and silver and precious stones to build the temple of God. இந்த தேவனுடைய ஆலயத்தை கட்டும்படியாக தாவீது திரளான பொன்னையும் வெள்ளியையும் விளையரப்பட்ட கற்களையும் சவகரித்து வைத்திருந்தார். But God told, no, you are a man of war, you cannot build a temple for me. நீ ஒரு யுத்த புருஷனாக இருக்கிறாய், நீ எனக்கு ஆலயத்தை கட்ட முடியாது என்று தேவன் இந்த தாவீதை பார்த்து சொல்லிவிட்டார். Collecting gold and silver and precious stones for the temple shows getting abundance of revelations to build the church of God. இந்த பொன்னையும் வெள்ளியையும் சேமிக்கிறதான இந்த காரியம் என்று சொல்லும் போது இந்த மகிமையான சபையை கட்டும்படியாக நாம் பெற்றுக் கொள்ளக்கூடிய ஏராளம் வெளிப்படுத்தல்களை இது நமக்கு காட்டுகிறது. Even if you get so many revelations and visions, knowing so many deeper truths, ஏராளமான வெளிப்படுத்தல்களை நீங்கள் பெற்றிருந்தாலும் ஆழமான சத்தியங்களை பெற்றிருந்தாலும் தரிசனங்களை நீங்கள் உடையவர்களாக இருந்தாலும், that is not enough to build the church of God. தேவனுடைய சபையை கட்டுவதற்கு அது போதாது. The Lord told David, you are a man of war. Davide, நீ யுத்த புருஷனாக இருக்கிறாய் என்று தேவன் சொன்னார். You shed blood. நீ திரளத்தனியாய் இரத்தத்தை சிந்தினாய். Therefore you cannot build my temple. ஆகையால் என் ஆலயத்தை நீ கட்ட முடியாது. According to Pastor S.B. Ernest, shedding blood means getting angry and revengeful, unforgiving spirit, and jealousy, all these fallen natures. இந்த இதை குறித்து பாஸ்டர் எஸ் பி அனஸ்ட் அவருடைய வெளிப்பட்டல் என்னவென்றால், ரத்தம் சிந்துதல் என்றால் கோபப்படுதல், பழி வாங்குதல், இவ்விதமாக மற்றவர்களை பலிவித்துக் கொள்ளக்கூடியதான மன்னிக்கப்படாது இருக்கிறதான எல்லா இந்த சுபாவங்களை தான் காட்டுகிறது. Even if you are a servant of God, dedicated, getting so many revelation from the word of God, if you don't have victory over anger and forgiving spirit and pride and vengeance, you cannot build the glorious church of God. நீ ஒருவேளை கர்த்தருடைய ஊழியக்காரனாக இருந்தும் நீ பிரதிஷ்ட உள்ளதான ஊழியக்காரனாக இருந்து ஏராள வெளிப்படுத்தல்களை பெற்றிருந்தாலும் கோபம், பழி வாங்குதல், மன்னிக்கப்படாது இருக்கிறதான சுபாவங்கள், இவ்விதமாக பழிந்து கொள்ளுதல், இப்படிப்பட்டதான ஆவிகள் மேல் ஜெயம் கொள்ளாத ஒரு ஆளாக இருப்பாய் என்றால் இந்த மகிமையுள்ள சபையை நீ கட்டவே முடியாது. The Lord told only Solomon, who is a man of rest and peace, he can build the temple for me. அமைதியுள்ள புருஷனான இளைப்பாறுதலான இந்த சாலமோனே எனக்கு ஆலயத்தை கட்டுவான் என்று தேவன் இவரை தாவீதை பார்த்து சொன்னார். I already mentioned that Solomon's temple also is a type of the New Testament church, the glorious temple of God. இந்த சாலமோனுடைய ஆலயம் புதிய ஏற்பாட்டு சபையாகி இந்த மகிமையுள்ள சபைக்கு ஒரு நிழலாட்டமாக இருக்கும்.
இருக்கிறது ஏற்கனவே நானும் சொன்னேன். சோ எ மேன் ஆஃப் ரெஸ்ட் அண்ட் பீஸ் ஒன்லி கேன் பில்ட் த டெம்பிள் ஆஃப் காட் காட் டோல்டு. அமைதலும் இளைப்பாதலும் உள்ளதான புருஷன் மாத்திரமே தேவனுடைய ஆலயத்தை கட்ட முடியும் என்று தேவன் உரைத்தார். வாட் இஸ் த spiritual meaning of that? இதில் இருக்கிறதான ஆவிக்குரிய ஆன்மீக கருத்து என்ன? Even if you are abundance of revelations and visions and understanding of the doctrines and truths of the word of God, கர்த்தருடைய வசனத்தையும் சத்தியத்தையும் குறித்திருக்கிறதான பரிபூர்ணமான வெளிப்படுத்தலும் தரிசனங்களும் இவைகளெல்லாம் உங்களுக்கு இருந்தால் கூட, unless you have rest and peace or real overcoming life, you cannot build a glorious church. உங்களுக்குள் இளைப்பாறலும் சமாதானமும் இந்த ஜெயிச்சியும் இல்லாத பட்சத்தில் மகிமையான ஒரு சபையை நீங்கள் கட்ட முடியாது. A man who has no rest and peace within, he cannot be a true servant of God. தனக்குள் இளைப்பாறலும் சமாதானமும் இல்லாத ஒரு மனுஷன் உண்மையான ஊழியக்காரனாகவும் இருக்க முடியாது. If you have no deeper inner peace, there is something is troubling your conscience. உள்ளான ஆழமான இடங்களில் உங்களுக்குள் அந்த சமாதானம் இல்லாத பட்சத்தில் ஏதோ உடைய மனசாட்சி ஒன்று ஏதோ தொந்தரவுபடுத்திக் கொண்டே தான் இருக்கிறது என்று அர்த்தமாக. Let me say to everyone seated here, இங்கு இருக்கிற ஒவ்வொருவரை பார்த்து நான் இதை சொல்லட்டும். If you don't have a real deep inner peace within you, there is something, some sin is troubling your life. உனக்குள் உள்ளான விதத்தில் ஆழமான அந்த விதத்தில் உனக்குள் சமாதானம் இல்லை என்றால் ஏதோ ஒரு பாவம் உன்னுடைய வாழ்க்கையும் அலக்கழித்துக் கொண்டு தொந்தரப்படுத்திக் கொண்டே இருக்கு என்றுதான் அர்த்தம். Tonight, repent and turn to God. இதோ இந்த ராத்திரி வேளை மனம் திரும்பி உன் தேவனண்டியில் திரும்பி வா. You may be a believer or a servant of God. நீ ஒருவேளை விசுவாசியாக இருக்கலாம் அல்லது ஊழியக்காரனாக இருக்கலாம். If you don't have a deep inner peace, உனக்குள் ஆழமான உள்ளான சமாதானம் இல்லை என்றால் there is something wrong inside. ஏதோ உனக்குள் ஏதோ தவறு நடந்திருக்கிறது. Listen, if you cannot rule your own body, you cannot rule the body of Christ, which is church. ஒரு காரியத்தை நீ கவனித்துக்கொள், உன் சொந்த சரீரத்தை நீ அடக்கி ஆள முடியாத பட்சத்தில் கிறிஸ்துவின் சரீரமாய் அந்த சபை இருக்கிறதே, இதை நீ அடக்கி ஆளவே முடியாது. If you have to rule the body of Christ, first you have to rule your own body. கிறிஸ்துவின் சரீரமாகிய சபையை நீ ஆள வேண்டும் என்றால் முதலாவது நீ உன்னுடைய சரீரத்தை ஆண்டு கொள்ள வேண்டும். If you cannot get victory over anger and pride and jealousy and this, you cannot rule the church of God. கோபம் கோபம் பொறாமை இப்படிப்பட்டதான காரியங்கள் மேல் உனக்கு ஜெயமில்லை என்றால் நீ மகிமையுள்ளதான சபையை நீ ஆண்டு கொள்ள முடியாது. Now what is the problem with all the world leaders? உலகத்தில் இருக்கிறதான தலைவர்கள் மத்தியில் இருக்கிறதான பெரிய பிரச்சனை இன்றைக்கு என்ன? They themselves don't have inner peace and they try to bring peace to the world, no way they can bring. அவர்களுக்குள்ளே சமாதானம் இல்லை, இப்படி இருக்க உலகத்துக்குள் சமாதானத்தை கொண்டு வர முடியாக முனைகிறார்கள். இது நிமித்தமாகவே சமாதானத்தை கொண்டு வர முடிகிறதில்லை. Yes, time is going to come, the saints are going to rule the world, that will be the time of perfect peace. இதோ பரிசுத்தவான்கள் உலகத்தை ஆளக்கூடிய சமயம் காலம் வந்திருக்கிறது, அந்த சமயம் பரிபூர்ண சமாதானமாக இருக்கும். Now so many political leaders are trying to bring peace, but in vain. இன்றைக்கு ஏராளம் அரசியல் தலைவர்கள் அவர்கள் சமாதானத்தை கொண்டு வரும்படியாக பிரயாசப்படுகிறார்கள், ஆனால் அவர்களுடைய முயற்சியோ விருதா. At the moment, at least 30 or 40 countries have got war taking place. இப்பொழுது நாம் எடுத்துக்கொள்ளும் என்றால் கிட்டத்தட்ட 30-40 நாடுகளில் அவர்களுக்குள் போர் யுத்தம் நடந்து கொண்டுதான் இருக்கிறது. And no way people can bring peace. Only the Prince of Peace can, Christ Jesus can bring lasting, everlasting peace. இப்படிப்பட்ட நாடுகளுக்குள் சமாதானத்தை கொண்டு வரக்கூடிய வழி மார்க்கமே இல்லை. இப்படிப்பட்டதானவர்களுக்கு சமாதானத்தை கொண்டு வரக்கூடிய ஒரே ஒரு வழி பிரபுவாகி இயேசு மாத்திரமே சமாதானத்தை கொடுக்க முடியும். Solomon is a type of man of peace or rest. சாலமோன் சமாதானம் அல்லது இளைப்பாதலினுடைய புருஷனாக இருந்தார். Only such people can build the temple of God. இப்படிப்பட்டவர்கள் மாத்திரமே தேவனுடைய ஆலயத்தை கட்ட முடியும். So there are three stages in spiritual life. ஆவிக்குரிய ஜீவியத்தில் மூன்று பகுதிகள் அல்லது படிகள் இருக்கிறது. Kindly see in which stage are you today. தயவு செய்து எந்த நிலவரத்துக்குள் நீங்கள் இருக்கிறீர்கள் என்பதை கண்டுபிடித்துக் கொள்ளுங்கள். First, King Saul was ruling. முதலாவது சவுல் ராஜா ஆளுகை செய்தான்.
And then David was ruling. அதுக்கு பிற்பாடு தாவீது ராஜா அரசாண்டான். Then Solomon was ruling. அடுத்தபடியாக சாலமோன் அரசாட்சி செய்தான். Saul stands for flesh. சவுல் ராஜா என்று சொல்லும்போது மாம்சத்துக்கு நிழலாக இருக்கிறார். In spiritual life that stands for a defeated Christian life. ஆவிக்குரிய ஆன்மீக வாழ்வில் நாம் அதை எடுக்கும்போது இது தோற்று போன தோல்வியை தழுவிக்கொள்ளக்கூடிய ஒரு கிறிஸ்தவ வாழ்க்கையாக இருக்கிறது. He was defeated and died. அவன் தோற்று போய் மரித்து போனான். So some people may have a defeated Christian life. சிலருக்கு இப்படிப்பட்ட தோற்று போகிற கிறிஸ்தவ வாழ்க்கை இருக்கும். Again I told you defeated means yesterday we already heard defeated in the mind. நேற்றுக்கு நான் சொன்னது போல நான் இன்றைக்கு கூட நான் மறுபடியும் அதை வலியுறுத்தி சொல்கிறேன். தோற்று போன என்று சொன்னால் மனதிலே தோற்று போனவர்கள். The greatest failure is the failure, is the moral failure. மிகவும் பெரிய தோல்வி என்று சொல்லும் போது அது நடைமுறையில் இருக்கிற வாழ்க்கையில் இருக்கிற தோல்விதான். It is not the business failure, the greatest failure. வியாபாரத்தில் இருக்கிற தோல்வி பெரிய தோல்வி அல்ல. It is not the money failure. பணத்தில் நீங்கள் தோற்று போது அது தோல்வி அல்ல. It is not the educational failure. படிப்பில் தவறுவது தோல்வி அல்ல. The greatest failure for a man is the moral failure. ஒரு மனுஷனுக்கு இருக்கிறதான தோல்விகளில் மிக பெரிதான தோல்வி அவருடைய வாழ்க்கையில் இருக்கிறதான அந்த நடைமுறை வாழ்க்கையின் தோல்வியே. I am telling this here because there may be at least few people in that state sitting here. இப்படிப்பட்ட தானங்கள் நிலவரத்தில் ஏதோ கொஞ்சம் ஜனங்களாவது இருப்பீர்கள் என்றுதான் இந்த வார்த்தை இதோ உங்களுக்கு நான் சொல்கிறேன். Again I want to tell you the greatest failure for a man is the moral failure. மறுபடியும் நான் இதை உனக்கு சொல்லட்டும், ஒரு மனிதனுடைய வாழ்க்கையில் இருக்கிறதான மிகவும் பெரிய தோல்வி அவனுடைய வாழ்க்கையில் இருக்கிற நடைமுறை வாழ்க்கையின் தோல்வியே. If you have committed any immorality, ஏதாவது நீ பாலியத்துக்குரிய முறைகேடான பாவத்தை நீ செய்த ஒரு ஆளாக இருப்பாய் என்றான். If you are touched somebody with a wrong intention, தவறான ஒரு நோக்கத்தோடு கூட நீ சிலரை தொட்ட ஒரு ஆளாக இருப்பாய் என்றால், you are guilty of moral failure. நீ பாலிகத்துக்குரியதான இந்த முறைகேடான வாழ்க்கையின் என்கிறான இந்த பாவத்தின் கீழ் குற்றவாளியாகத்தான் இருக்கிறாய். Why do I say moral failure is the greatest failure? ஏன் இப்படிப்பட்ட வாழ்க்கையில் இருக்கிறதான இந்த தோல்வி பெரிய தோல்வி என்று நான் சொல்கிறேன்? Because the Bible says that. ஏனென்றால் வேதம் விவிலியம் இதை அப்படியே உரைக்கிறது. Those who are moral failure, they go to the hottest place, deepest place in hell. ஏனென்றால் பாலிகத்துக்குரிய முறைகேடான வாழ்க்கையில் விதமாக தோல்வியை தழுவி கொண்டவர்கள் நரகத்திலே இருக்கக்கூடியதான ஆழமான மிக உஷ்ணம் சூடான அந்த இடத்தில் போவார்கள் சொல்கிறேன். Hottest place is reserved for the people with moral failure. இவ்விதமாக பாலிகத்துக்குரிய முறைகேடான வாழ்க்கை